அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுடைய முகத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. நான் முதலே சொல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓ இல்ல சரிதான். வாங்க அதுக்குள்ள கார்த்திக் கே அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. கார்த்திக் கே உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க கார்த்திக். ஓ டன் பேசுங்க கார்த்திக். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க கார்த்திக் நீங்க வந்து உங்க மைக் ஆன் பண்ணிக்கிங்க. இயர்போன் இருந்தா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிங்க. கார்த்திக் உங்க இயர்போன கூட கட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். உங்க சவுண்ட் கேட்கல. சரி கார்த்திக் உங்களை மியூட் பண்றேன். நீங்க வந்து லைன் வாங்க திருப்பி கேக்குது. பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. வாங்க ஐயாட்ட பேசுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. சரி ஐயாட்ட பேசுங்க. ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா இது நான் உங்க வீடியோ ஒரு 5 இயர்ஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் விபாசனா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். 5 இயர்ஸ் ஈலர் பாஸ்கர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு உங்க ரெண்டு பேருமே. விபாசனாவும் அவர் தான் உங்க வீடியோவும். நான் ஃபர்ஸ்ட் விபாசனா பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வீடியோவும் நான் நடுவில் பார்ப்பேன் அடிக்கடிக்க. ஆனால் நீங்களும் அதுதான் சொல்லுவீங்க. அவங்க அந்த மெடிடேஷன்லயும் ஒரே டெக்னிக் தான் சொல்ற மாதிரி இருக்கும். உதிக்கிறது மறையுது, உதிக்கிறது மறையுது, இந்த மாதிரி ஒரு பேஸ் டெக்னிக் அது மாதிரி தான் இருக்கும். நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றேன்னு மட்டும் தெரியும். ஏன்னா நிறைய கதையெல்லாம் மெயினான சம்பந்தமான கதையெல்லாம் நிறைய படிப்பேன். அதுல வந்து இந்த மெயினான அடையிறதுன்றது ஒரு கணத்துல அடையலாம், ஒரு கண நேரத்துல அடையக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நிறைய கதையிலும் படிச்சிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்றேன்னு மட்டும் தெரியும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கணத்துல அடைஞ்சிடலாம்ன்ற ஒரு ஐடியா இருந்தது. நீங்க சொல்லுவீங்க அந்த மைண்ட ஃப்ரீயா விட்டா ஃப்ளோவா விட்டா அது பாட்டு போயிட்டு இருக்கோம், எந்த முயற்சியும் பண்ண வேணாம். ஆனா ஆரம்பத்துல எனக்கு புரியுற மாதிரி இருந்தது. ஆனா புரியல. அது கொஞ்ச நாள் நான் மெடிடேஷன் பண்ணிருந்தேன். அப்ப அதுவும் விட்டுட்டேன், பண்றது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உங்க ஸ்பீச் எதுவும் ஆன்மீக சம்பந்தமா எதுவும் நான் கேட்கறதும் விட்டுட்டேன், எதுவும் பண்றது இல்லை அதுக்கப்புறம். ஆனா ஒரு அந்த மைண்ட் டியூனிங் மட்டும் இருந்தது. ஒரு மைண்ட் டியூன் பண்ண ஒரு மைண்ட், ஒழுக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் டியூனிங் மெடிடேஷன் பண்ணி அந்த டியூனிங் இருந்தது. அதுல இருந்தேன் கொஞ்ச நாள். மறுபடியும் உங்க வீடியோ பாக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ மைண்ட் அது ஃப்ளோவாக ஆயிடுச்சு. அது எப்படி சொல்றது? நான் உங்ககிட்ட அந்த கன்ஃபர்மேஷன் சொல்றது சொல்றீங்களா, அதுதான் நான் கேட்கறதுக்கு கால் போனேன். எனக்கு இப்ப என்ன என்ன சொல்றதுன்னா, எந்த முயற்சியும் பண்ணாம இருந்ததுன்னா அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம எதனா ஒண்ணு முயற்சி பண்றோம்னா அது தடையாயிடுது. நம்ம அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிடறோம். ஒரு ஒரு செகண்ட் புதுமை அனுபவிக்கணும்னா எந்த முயற்சியும் பண்ணாம இருந்தா அது பாட்டு புதுமையாவே இருக்குது. உதிக்குது மறையுது, உதிக்குது மறையுது. ஒரு விஷயம் தான் நடக்குது. இது என்னுடைய புரிதல் கரெக்டுங்களா? ஏதோ முயற்சி பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் நம்ம அதை விட்டு வெளில வந்துடுறோம். எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம் அது பாட்டு போயிட்டு இருக்கு. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாலே உங்களை டிசைன் பண்றீங்கன்னு ஆயிடுது. ஆமா, டிசைன் பண்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, அதனால நீங்க முயற்சிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிய வேலைகளுக்கு தான் முயற்சி பண்ணணும். முடிய உங்களை அவசியம் இல்லை. அதனால நீங்க தேவைக்கு மட்டும் பண்ணிக்கலாம். ஆமா, வேலைக்குன்னா வெளி வேலை, வெளி வேலைக்கு தானே. அகத்துல நமக்கு கிடையாது. சில நேரங்கள்ல இப்ப உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னா அவங்க டியூன் பண்ணி கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். ஒழிய மற்றபடி உங்களுக்கு உங்களை டியூன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இயற்கையா விட்டதுல எல்லாமே சரியா அது ஒரு ஓகே. அது இயற்கையா போகுது, விட்டா போயிட்டு இருக்கு. எந்த முயற்சியை பண்ணோம் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு புரிதல். நம்ம டப்புன்னு மைண்ட் எங்கன்னா போனாலும் டப்புன்னு நம்ம முயற்சி பண்ணி அதனால ஒன்று பண்ற மாதிரி இருந்தோம். அப்பயும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எந்த முயற்சியும் பண்ணாமட்டா இதுவும் போயிடும்,
அப்படின்னு நம்ம இப்ப ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த முயற்சி பண்றதால தான் இப்ப நம்ம இதுல போய் மாற்றோம் அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம மறுபடியும் அப்படியே ஃப்ளோல போக ஆரம்பிச்சது. இப்ப என்னன்னா அது ஓகே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரே ஒரு சின்ன இதுவு இப்ப இந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கு நம்ம எந்த இதுவும். ஆனா காதுல ஒரு மாதிரி கோயின்னு சத்தம் கேட்டுன்னு இருக்குங்க. அது முன்னாடி இருந்து கேக்கும், அந்த தியானம் பண்ணும் போதே கேக்கும். நான் அங்கேயும் போய் ஒரு தடவை கேட்டேன், நீங்க அமைதியா வரீங்க அதனால இந்த சத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விட்டேன். இப்போ எப்பவுமே அந்த சத்தம் கேட்டுன்னே இருக்கு, பொய்ன்னு அதிகமாகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா கேக்குது. இன்னும் ஒரு அனுபவம் மாதிரி போயிட்டு தான் இருக்கு, அதையும் நான் அப்படியே விட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். சரி சரி சரி, அது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுவும் அதுவும் கலந்து போயிடும். நம்ம இருந்தா இருந்துட்டு போட்டோம், போனா போயிட்டு போட்டோம் இந்த மாதிரி விட்டுருங்க. ஓகே, இது ரொம்ப ஹையஸ்ட் ட்ரூத், என்னால ரியலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனா நீங்க சிம்பிளா சொல்லிடுறீங்க ஒரு செகண்ட்ல, ஆனா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சானா அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு. புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் புரியல. ஆனா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் உங்களதுல, அவரு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, என்னன்னா எனக்கு தவளை தெரியுது மரம் தெரியுது அப்படின்றாங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும், அது ஏதோ ஒரு அனுபவத்துல மாட்டிக்கிறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில எங்க, இது டி நகர்ல இருக்கீங்க? டி நகர்லயா? சரி, நன்றி நன்றி கார்த்திக், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் இளவரசர் ரத்தினம், ஐ திங்க் அவங்க சவுதி நினைக்கிறேன், அன்மீட் பண்றேன். இளவரசன் நீங்க வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. கரெக்ட், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. எனக்கு இப்போ இந்த இதுக்கு ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன், ஞான தெளிவுல க்வெஸ்சன் எதுவும் இல்ல, இதுக்கு ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன் ஐயா. இந்த சூக்கம சரீரம் வந்து இப்போ இந்த விடுதலை ஆகிட்டு விடுதலையானவங்களுக்கான இருக்கிற சூக்கம சரீரம் வந்து திரும்ப பிறவி தேவையில்லை அப்படின்னா, அவங்களோட சூக்கும சரீரம் வந்து போனதுக்கு அப்புறம் வெட்ட வெளியில மெய்ப்பொருளா அப்படியே வெட்ட வெளியில கலந்துருமா, இல்ல என்னங்க அதனோட சூக்கும சரீரம்? இல்ல அதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், உதவிகரமான வாழ்க்கை வாழணும்னா, அப்ப ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பிறவி ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம வந்து அங்க இருந்து நமக்கு ஒரு வேலையுமே இல்லைல்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க? வெட்ட வெளியில கலக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சூக்கும சரீரம் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது வெற்ற வழியில கலக்குமா கலக்காதான்னு நம்ம அங்க போய் தான் பாக்கணும். கலந்த பிறகு நம்ம ஒண்ணு இல்லாம போகணுங்கிறது இல்ல, ஏதோ வகையில நீங்க இருந்துகிட்டே இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஏதோ அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பமேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணிடும். ஒரு பிறவிக்கு ஒரு காரணம் பிறவியா வருவீங்க. சரிங்க, இப்ப வேணாம் நினைச்சு போற உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னா, உங்க கண் முன்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கும் போது உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வராதா? சரி சரிங்க, உங்களை பொறுத்தது நீங்க வேண்டாம்னா நீங்க கட்டாயப்படுத்தி பிறக்க யாரும் உங்களுக்கு இது நீங்க விடுதலை அடைஞ்ச பிறகு கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கட்டாய பிறப்பு கிடையாது. அவங்களோட சூக்கும சரீரம் என்ன ஆகுங்க ஐயா? இப்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்களோட வேண்டாங்கிறவங்க அந்த அப்படியேதான் இருந்துகிட்டு இருப்பாங்க, அந்த சூக்ம சரீரத்தோட இருந்துட்டு. சரி சரி சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, இன்னொரு க்வெஸ்சன் ஐயா. இப்போ நாம ஒரு இப்போ ஒரு இன்ஜினியர் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம்னா வந்து ஒரு 90% வந்து எல்லாமே வந்து பாஸ் ஆகுறாங்க. ஆனா ஆன்மீகத்துல வர்றவங்க வந்து ஏங்க அவ்வளவு பேர் விடுதலை ஆகிறது இல்லை? இயற்கையோட அமைப்புலயே அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு இருக்குதா, இல்ல நம்ம முயற்சி பண்றதுல எதுனா தப்பு இருக்குதாங்க? இல்ல அதாவது நம்ம பிறக்கும் பொழுது விடுதலையோட தான் பிறக்கிறோம், பிறகுறோம் விடுதலை தான். நம்ம பிறக்கும் போது குழந்தையா இருக்கும் போது விடுதலையோட தானே இருக்கிறோம். அறிவு அறிவு வந்து புறச்செயல்களுக்காக தான் அறிவு வளருது, அதை நம்ம அகத்துக்கு நம்ம உபயோகிக்கும் போது பந்தமும் சேர்ந்து வந்துடுது. அதனால பிறகு நம்ம பந்தத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடறோம். இப்ப யாருமே டிசைன் பண்றது வந்து எப்படி இருந்தாலும் அதுவா வரட்டுமேனு விடுறது, ஆனா சுதந்திரமா தான் விட்டுருக்கு. இயற்கை வந்து நம்ம சுதந்திரமா தான் விட்டுருக்கு. நிர்பந்தம் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில சில அனுபவங்கள் கிடைக்கிறது, சில இந்த மெட்டீரியல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்க கூடாதுங்கிறதான் கர்மாப்படி வருது. மற்றபடி நமக்கு சுதந்திரமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த புரிதல் இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த விடுதலை வந்து அந்த நம்பர் வந்து கம்மியா இருக்குதாங்க. மற்றபடி நம்ம வந்து இப்ப நிறைய நம்ம ரெண்டாவது என்னன்னு சொன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தேடிக்கிட்டு இருக்கிறாங்க,
ஒண்ணு மெட்டீரியலா தேடுறாங்க இல்லைன்னா அகத்துக்குள்ள தேடுறாங்க. இந்த தேடுதல் வந்து தொடர்ந்துருது. பிறகு அவங்க நிறைய இதுக்குள்ள லாக் ஆயிடுறாங்க. பாக்குறோம் இல்லையா, பார்த்து ஏன் இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பிராக்டிக்கலா பார்க்கத்தான் செய்யறோம். நமக்கே ஒரு காரணம் தெரியத்தானே செய்யுது. சராசரி மனிதர்கள் லெவல்லையே பார்த்தாலுமே ஏன் வந்து அவங்க நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் தருது. அப்ப நம்ம தரப்புல உள்ள காரணங்கள் எல்லாம் குறைச்சிட்டோம்னாலே நான் வாழ்க்கை நார்மல் ஆயிடும். சரி சரிங்கய்யா, சரிங்க. இன்னொரு க்வெஸ்சன் ஐயா, அப்ப அவர் முன்ன சொன்ன ஒரு மாதிரி நானும் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விபாசனா கோர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் போயிருக்குங்க ஐயா. புரிதலும் அவங்களோட சொல்ல வர்றதும் ஒரு 90% சேமா தான் இருக்குதுங்க ஐயா. இப்ப அதுல அவங்களும் கிட்டத்தட்ட எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கு. இப்ப இதுல என்ன ஒரு எனக்கு டவுட்னா, இப்ப என்ன முன்ன வருதா உணர்ச்சிகள் முன்ன வருதாங்க ஐயா? எல்லாமே தோன்றுது மறையுது. என் உணர்ச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் என்ன வருதா, என்ன வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான உணர்ச்சிகள் வருதாங்க ஐயா? எப்படினாலுமே எண்ணத்தோட வந்து எண்ணம் ஏற்பட்ட பிறகுதான் உணர்ச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அது பயத்தை ஏற்படுத்துற மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுதான் பயம் நமக்கு கிரியேட் ஆகுது. வெறுமனே பயம் வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சூழ்நிலையை புரிஞ்சிட மாட்டோம். சூழ்நிலை புரிஞ்ச பிறகுதான் பயம் ஏற்படுது. உணர்ச்சிகள் சில கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகும் போது அதுல இருந்து வெளியே வரும்போது, இப்ப அந்த உணர்வுகள்ல இருந்து வெளியே நாம அது தோன்றது மறையுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அந்த எண்ணத்துலதான் நம்ம லாக் ஆகிறோம். அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நமக்கு வந்து டைம் எடுக்குது. அது இயற்கையில அப்படித்தான். எண்ணங்கள்லதான் நமக்கு இந்த லாக் எல்லாமே எண்ணங்கள்லதான் இருக்கு. நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். எண்ணங்கள்னு சொன்னா எண்ணங்கள் கூட வெளிப்படுறது. அதுக்கு முன்னால எண்ணத்துக்கு முன்னால நாம சில முடிவுகளோட இருக்கிறோம் இல்லையா? அந்த முடிவுகள் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் காரணமா இருக்கு. அந்த முடிவுகள் தான் காரணம். அந்த நம்ம எந்த எண்ணத்தோட ரொம்ப அதிகமா நமக்கு வந்து போச்சோ அந்த எண்ணம் வந்து இப்ப நமக்கு தேவையில்ல, இக்னோர் பண்ணாலுமே அந்த எண்ணம் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படித்தான். அதாவது எண்ணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணங்களினுடைய வேகம் அதுகள் இது எல்லாமே இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து தோன்றதெல்லாம் மறையத்தானே செய்யுது. தேவையில்லாத சுழல் மாதிரி கிரியேட் ஆகுறது வந்து அதுக்கு நம்முடைய முடிவுகளும் காரணமா இருக்கு. நம்ம பிடிச்சு வச்சுக்கிற எண்ணத்துலதான் அந்த நமக்கு திரும்ப திரும்ப வருது. ஆமா, பிடிச்சு வச்சுக்கிறதுங்கிறது எண்ணங்களை பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல, ஒரு முடிவுகள்ல இருக்க மாட்டேங்க எடுத்துக்கிறது. என்ன நினைச்சாலுமே அது ஒரு லாக் தான். அது என்ன பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் கீழே போடணும்ங்கிற முடிவுக்கு வந்துடணும். வணக்கம் சார், நான் பார்த்திபன் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஆன்மீக தேடல்ல இருந்த ஐயா. நிறைய புத்தகங்களை நிறைய தேடிட்டு இருந்தேன். கடைசியா ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவது வந்து 8 வருஷமா அந்த புத்தகத்தை நான் கோத்ரு பண்ணேன், கோஷவது பண்ணேன். நிறைய படிச்ச பகவத்கீதை படிச்ச ஓஷோனுடைய பகவத்கீதை, அஷ்டவக்கர மகாகதை, தம்மபதம் எல்லாத்தையும் பண்ணேன். இப்போ இப்போ அந்த மிக்கேல் நெய்மி அப்படின்ற மிர்தாத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு இல்லைங்களா, இப்போ அவருடைய புத்தகம் அம்மை விடுமுகத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல புவியரசு ஐயா வந்து மொழிபெயர்த்திருந்தாரு.
அவர் வந்து உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருந்தார். அப்பதான் உங்களை எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு சமர்ப்பணம் போடுறாரு அப்படின்னா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி, அதுக்கப்புறம் உங்களை வீடியோஸ் பார்த்து, அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு புத்தகங்களை வாங்கி மாத இதழ் முடிச்சு, இப்ப முதல் புத்தகம் ஞான விடுதலை முடிச்சு அடுத்த புத்தகத்தை எடுத்திருக்கையா, இதான் என்னுடைய இது. நான் இன்னைக்கு பேசுறதே வந்து கேள்வியும் இல்ல, உங்களோட இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களை நமஸ்காரம் பண்ணி உங்களோட ஒரு வணக்கம் சொல்லி உங்களை உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இது வரைக்கும் என்னுடைய தேடல்ல முடிவா நீங்க தான் அப்படின்னு மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுது. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு நீங்க கொடுக்குற அறிவுரையோ ஆலோசனையோ இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் ஐயா. சரி, அதான் நீங்க சரியா போயிட்டு இருக்கீங்க, அது அப்படியே போயிட்டு எல்லாமே சென்னாலே நடக்கும். நீங்க வாங்க, நீங்க இப்போ டெய்லி ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ஜூம் மீட்டிங். நான் ஒரு நாலு மீட்டிங் உங்களுக்கு பார்த்துதான் இருக்கேன், எந்த கேள்வியும் நான் கேட்கல, ஏன்னா உங்களை வெறுமனே கவனிக்கிறேன். நான் வெறுமனே கவனிச்சு நான் முழுசா இதுக்குள்ளார ஆழமா வரணும், முழு புரிதலோடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலா இன்னும் பல மீட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு இருந்தேன். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வியாழக்கிழமை ஐயாவை தரிசிக்கணும், ஐயா கிட்ட ஒரு நமஸ்காரம் வாங்கணும் அப்படின்னு இன்னொரு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால உங்களோட வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். எனக்கு இப்படிதான் இது ஒரு எனக்கு ஒரு அதிசயம் மாதிரிதான் இது. உங்களை தெரிஞ்சதே வந்து முதல் அட்டை அந்த மிக்கல் நேம் இது வந்து அது அந்த அம்மை வடமுகத்தை வந்து புத்தகத்தை வாங்கி அப்படி திருப்பும் போது பகவத் ஐயாவனுடைய இதுக்கு சமர்ப்பணம் அப்படின்ன உடனே அத எனக்கு சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அவங்களை தேர்ந்த உடனே எனக்கு வாழும் குரு ஒருத்தர் இல்லையேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. எல்லாரோடவும் நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட இல்லை அப்படின்னா அவருடைய புத்தகங்கள் படிச்சாலும் நீங்க சொல்ற மாதிரி எங்கேயோ ஒரு புரிதல் என்ன தடுக்கும், எங்கேயோ ஒரு இது தடுக்கும். உங்களுக்கு மிக எளிமையா இருக்கு, அதனால உங்ககிட்ட நான் முழுமையா என்ன சரணாகதி அடைஞ்சிட்டேன். என்ன நீங்க தான் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு வரணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தானா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நூல்கள் என்ன நூல்கள்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம நூல்கள் இப்ப நாலு நூல்கள் வந்து ஞான விடுதலை, இது தவத்தை விடு, தியானத்தை விடு, அது அடுத்தது வந்து கவலை கவலை கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு தீர்வு, அப்புறம் அந்த திங்க் அண்ட் தாட்ஸ் அந்த புத்தகம், இது நாலு அமைச்சிருக்காங்க. முதல்ல முதல்ல இது நாலு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ரெண்டாவது படிங்க, மூணாவது தியானத்தை விடு ஞானத்தை பொறுப்படிங்க. சரிங்க, ஞான பட்டறை நீட்டு ஒண்ணு இருக்கு, அத ஒன்னாலும் வாங்கிடுங்க. ஞான பட்டறை. ஆமா, சரிங்க ஐயா. வேற புத்தகம் என்ன ஐயா வாங்கலாம்? அது நிறைய இருக்கு, நீங்க அந்த நாலையும் படிச்சா போதும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க, சரி, நீங்க வாங்க, டெய்லி வாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பார்த்திபன் உட்காருங்க, நீங்க ஐயா ப்ரோக்ராம் நீங்க டெய்லி வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயாவுடைய வீடியோஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஐயாவுடைய நடந்த முகாம்கள் சத்சங்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு, அதுவும் உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும். புக்ஸ் வந்து பிடிஎஃப் புக்ஸ் வந்து ஃப்ரீயாவே இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க நம்பரை அனுப்புனீங்கன்னு வச்சு இங்க அந்த சாட்ல போட்டாலே உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவோம். சோ அதெல்லாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, நீங்க டெய்லியும் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல குழுல இணைச்சு நிறைய வீடியோஸும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, இணைப்புகளையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சரி, ரொம்ப சந்தோஷம். வாங்க, ரெகுலரா வாங்க. ஓகே, உங்களை மீட் பண்றேன். கண்டிப்பா. நெக்ஸ்ட் காதர் இப்ராஹிம், மலேசியா. இப்ராஹிம் வாங்க, முதல்ல முதல்ல வாய்ஸ் வாய்ஸ் வரல, வாய்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. நானும் ஓபன் பண்ணல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயாட்ட. ஐயா, நான் வந்து இப்ப இந்த ஞான விடுதலை புத்தகம் படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா வந்து அந்த புத்தகம் முடிவுள்ள வந்து
கடைசியில நீங்க ஒரு நாலஞ்சு வரி சுத்த பிரவாகம் அப்புறம் வந்து இந்த இந்த விடுதலையை வினாடி நேரத்தில் அடைந்திட முடியுமான்னு எழுதியிருக்கிறீங்க. அடைந்திடுவது எதுவுமே விடுதலையாக இருக்க முடியாதுன்னு எழுதியிருக்கிறீங்க. விடுதலை என்பது எதையுமே அடையாதிருப்பது அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. ஜட பொருளைத்தான் அடைய முடியும். விடுதலை என்பது உயிர் இயக்கம் அப்படின்னு நீங்க அதுல கடைசியா நீங்க ஒரு அந்த உயிர்ங்கிற வார்த்தை இந்த புத்தகத்துல ஒரு இடத்திலோட நீங்க குறிப்பிடல. கடைசியில இந்த ஒரு இடத்துல நீங்க எப்படி இப்படி சொன்ன உடனே வந்து நான் முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு என்னது எனக்கு வந்து இந்த உயிர் இயக்கம் டவுன் எனக்கு டப்புண்டு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதையுமே வந்து எதுலையுமே நாட்டம் இல்லாத மாதிரி போயிருச்சு. இப்படி இப்படி இருக்கு அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டோட அதனுடைய ஆர்வம் கூட குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அடையப்படுவதென்று விடுதலையை மட்டுமல்ல எதையுமே அடைந்திடாமல் இயங்குவதே விடுதலையின் இயக்கம். அதோட முடிஞ்சிருது புத்தகம். இதுல வந்து ஐயா எனக்கு வந்து விடுதலை என்பது உயிர் இயக்கம் எழுதியிருக்கிறீங்க. இந்த உயிர் இயக்கத்தை இயக்கத்தை வந்து எனக்கு சரியா விளங்கலை. அதை கொஞ்சம் அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். உயிர் இயக்கம்னாலும் உயிரோட்டமான இயக்கம்ன்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஜடாம்சம் வேற. நம்ம எதையாவது ஒன்னா முயற்சி பண்ணி இது பண்ணோம்னா ஜடத்தன்மையுடையதுன்னு அர்த்தம். ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டா உள்ளது. உயிர் தன்மை எல்லாமே உயிரோட்டமா இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா. நினைச்சா உயிர் இயக்கம் டவுன் நான் வந்து ஒருவேளை நமக்கு உள்ள உயிர் அந்த மாதிரி இல்லை. நம்ம மொத்தத்துல உயிர்த்தன்மையோட உண்மையில லிவிங்கா இருக்கக்கூடிய ஒரு 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 உயிர்த்தன்மைன்னு ஒரு லிவிங் இயக்கம்ங்கிற மாதிரி ஒரு லிவிங் உணர்வு அம்சத்தோட இயங்குறதுங்கிற மாதிரி ஒரு ஜடம் மட்டுமே உயிர்த்தன்மையோட இருக்கு சொன்னா அது உயிரோட்டமா இருக்கு உண்மையா இருக்கு உயிரோட்டமா இருக்குங்கிற மாதிரி. உயிர் உள்ளதுதானே நம்ம உண்மை உள்ளதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி உயிர்த்தன்மையோட இருக்கு உண்மையா இருக்குங்கிற மாதிரி. ஓ அந்த மாதிரி. சரிங்க. ஒரு தடவை படிச்சு முடிச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தை. ஆனா இன்னும் பல தடவை படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு. மத்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு வர்றேன். மற்ற புக்கு அந்த புக்கை படிக்கணும்னு போட்டிருக்கோம். இன்னொரு படிங்கன்னு போட்டிருக்கோம். ஆமா கீழே போட்டிருக்கு. வேண்டியிருல. நீங்க மற்ற புக்களுக்கு போகலாம். ஓ நல்லது ஐயா நல்லது. ஓ உயிர் இயக்கம். ஓ ஓ அந்த உணர்வோட அந்த உயிர் உயிர் உயிரோட அந்த இது நம்ம சேர்க்கும் இயக்கங்கள் எல்லாமே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். உயிரோட. சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சரி ஓகே. தேங்க்யூ இப்ராஹிம். நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் லட்சுமி நாராயண் உங்களை அன்மியூட் பண்றேன். லட்சுமி நாராயண் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. ஓகே ஓகே சார். சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். எக்ஸலன்ட். வாங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஓகே ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா எனக்கு என்ன என்ன கேள்விகள்னா அந்த அகம்புறம் பத்தி ஒரு கேள்வி ஐயா. எப்பயும் பாத்தீங்கன்னா அகமும் புறமும் எப்ப பார்த்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்குங்க. அதாவது அகத்துல வந்து தோல்விதான் வெற்றி, புறத்துல வந்து வெற்றி தான் நம்மளோட தீர்மானம். அப்புறம் அகத்துல வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, சும்மா இருந்தா போதும். ஆனா புறத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அகத்துல வந்து தேடுதல் வந்து ஒரு காலத்துல ஜாஸ்தி இருந்ததுங்கய்யா. சரியா? அப்ப புறத்தேடுதல் கூட கம்மியா இருந்தது, அகத்தேடுதல் தான் ஜாஸ்தி இருந்தது. ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அகத்தேடுதல் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா அந்த புறத்தேடுதல் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு இது தேவை அது தேவை இது தேவைன்ட்டு அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து ஆன்சைட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு. அது நம்ம பிரவாகத்துல விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த புறத்தேடுதல் எப்போ நிக்கும் அதுன்றது எனக்கு தெரியவே இல்லையா. அகத்துல தேடுதல் நின்றுச்சு, அந்த புறம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கய்யா. அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. புறத்தேடுதல் இருக்க தானே செய்யணும், இல்லாம போனா நல்லது இல்லல்ல. அது நல்லது இல்ல. அதனால வேலை முடிஞ்சதை நீங்க செய்யத்தான் செய்யணும். சொல்ல போனா உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் கூட ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணத்தான் செய்யணும். உங்களுக்கு தேவை குறைவா கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஏங்கறதுதான் எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. அதனால அங்க நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும்.
அகத்துல நாம பூரணமா ஓகே கொடுத்து விளையாடிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான். அகத்துல நீங்க கேம் விளையாடுற மாதிரிதான் விளையாட்டு. புறத்துல நாம கொஞ்சம் சீரியஸா ஏதோ ஒரு வகையில செய்யறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதே அதே மாதிரி அந்த நம்மளறியாம ஒரு தாட்ஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பத்தி மைண்ட் பண்ண தேவையில்ல, தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம திங்கிங்க கன்வெர்ட் பண்றோம். ஆனா நம்மளறியாம ஒரு தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸாவே அந்த மாதிரியே இருக்குங்க. அது நம்ம ஜஸ்ட் அது சும்மா ஒரு வாட்ச் பண்ணா கூட அது ஏதாவது நம்மளை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இல்ல நம்ம வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி தான் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம விட்டுறோம், அதை நம்ம விட்டு போயிடுது. இருந்தாலும் அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா தன்னால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாட்ஸ் கூட ஒரு நல்ல தாட்ஸா வர மாட்டேங்க. அப்ப நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நல்ல தாட்ஸ் கொண்டு வரதுக்கு ஏதாவது செயல ஏதாவது ஈடுபடணுமா இல்ல வந்தா வந்து போதுன்னு விட்டுறலாமா? விட்டுற வேண்டியதுதான். மொத்தத்துல எல்லாத்துலயுமே அந்த எல்லா தாட் வரும்பொழுதும் அந்த திங்கர்னிட்டு ஒருத்தர் அதுல வந்துடுறாரு பாத்தீங்களா, நான்னிட்டு ஒரு உணர்வு வந்துருது இல்லையா, தாட்டோட சேர்ந்து ஒரு திங்கரும் சேர்ந்து வந்துடுறாரு. அந்த அந்த திங்கரும் தாட்டுமா ரெண்டு இரட்டத்தன்மையா இருக்கிறதுனாலதான் உண்மையிலேயே அது வந்து ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. உண்மையிலேயே அந்த திங்கரும் தாட்டும் வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால நாம வந்து தாட்டத்தான் மாத்தணும்னு நினைக்கிற மொழியை திங்கரை மாத்தணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால உண்மையிலே திங்கரும் தாட்டும் ஒண்ணுதாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது கொஞ்சம் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். நன்றி லட்சுமி நாராயணன், உங்களை மீட் பண்றேன். வேற ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆதிலட்சுமி, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லாட்டி சொல்லி நானே சொல்லியிருப்பேன். சொல்லுங்க ஆதிலட்சுமி. உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசுங்க. நம்ம பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? தெரியல, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கோம். அன்மியூட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளையில ஒரு கதை படிச்சது உண்டுங்க ஐயா. இந்த ஒரு அந்தனர், அந்த அந்தன தொழில் செஞ்சு இந்த பொரியரிசிய கொண்டாந்து வீட்டுல அமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆள் மனைவி இருக்காங்க. அதே சிந்தனையில போறாரு. அந்த பொரியரிசி ஒரு தோண்டியில வாங்கிட்டு வரும் பொழுது நான் மனைவிய இப்படி திட்டுவேன்னு ஒரு அந்த நினைப்பு வருது அவருக்கு. மனைவி திரும்பி வரும் பொழுது மனைவியை அப்படி செய்வேன்னு ஒரு கற்பனை பண்ணி அந்த பொரியரிசியையும் போட்டு உடைச்சர்றாரு அப்படின்ற ஒரு கதை உண்டு. இந்த தீம் சிந்தனை வந்து தாட்டா திங்கிங்க. அப்ப எந்த இடத்துல அவர் நிப்பாட்டி இருக்கணும் அதை? இல்ல அவரா வந்து அவரை கையில எடுத்து தானே திங்க் பண்றாரு. ஆமா, அவர் எப்ப வேணாலும் நிப்பாட்டி கிடலாம். எப்படிங்க
அவர் வந்து அந்த அதை சுவாரஸ்யமா நினைச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஆமா, அப்படி போனதால அந்த கடை உணவு பொருளும் வீணாயிடுற அந்த தீன் சிந்தனையால. அப்ப எங்க அவர் நிப்பாட்டி இருக்கணும் அந்த தாட்னு அவருக்கு எப்ப தோணி இருக்கும்? இப்ப இதுல வந்து அவரு ஏதோ ஒரு வகையில அவரு சுவாரஸ்யமா திங்க் பண்றாருலாமா, அந்த சுவாரஸ்யம் அவர் எழுதிட்டு போயிருது. அப்ப அவரு அவரு சுவாரஸ்யத்தினால அதை நிப்பாட்டிருக்க முடியாதுல்ல அவரால், அந்த சுவாரஸ்யம் தான் அவர் எழுதிட்டு போகுது. ரெண்டாவது அவருக்கு தாட் திங்கிங் எல்லாம் வித்தியாசம் தெரியாது, அவரு அவரை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. அவரை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தா தான் தாட் திங்கிங்னு பிரிச்சு பார்ப்பாரு. இப்ப இது வந்து அவருக்கு அப்படி இல்லைங்கிறனால அவர்கிட்ட எல்லாம் எப்போ நிப்பாடுறது என்னங்கிறதுல கேட்க முடியாது. கதை அதெல்லாம் ஒரு கதை, அந்த கதையெல்லாம் அப்படித்தான் வரும். இப்ப நாம இதை பத்தி தான் நம்ம பார்த்தா தான் எங்க நிப்பாட்டலாம், எங்க கையில எடுத்துக்கிடலாம், எங்க அதுபோக்கில் விடலாம்ங்கிறதெல்லாம் நாம பிராக்டிக்கல் ஆஸ்பெக்டா நம்ம இது பண்ணா தான் சரியாகும். நன்றி கோபாலகிருஷ்ணன் சுந்தரம், முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டாங்க உங்ககிட்ட காலையில எந்திரிக்கிறத பத்தி. நீங்களும் சொன்னீங்க இந்த மாதிரி கில்ட்டி ஃபீல் இல்லாம முடிவு பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான், மனசு கஷ்டப்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு நானும் பண்ணங்கய்யா, ப்ராப்பரா போதுங்க, அதுக்காக ரொம்ப நன்றிங்கய்யா. இதே விஷயத்த வந்து நம்ம எல்லா புரட்சியல்களுக்கும் பயன்படுத்தலாமாங்கய்யா, அதான் கேள்விங்கய்யா. என்னன்னா அதாவது புரட்சியலுக்கு வந்து இந்த செயல்ல உங்களுக்கு ஈடுபாடு வர்ற மாதிரி உங்களுடைய ஒரு எண்ண அமைப்பு இருந்ததுன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆர்வம் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட எனர்ஜி வேணும் இல்லையா? நீங்க ஒரு செயல் செய்யணுங்கன்னா ஆர்வமும் எனர்ஜியும் இருந்தா தானே செயல்பட முடியும். அப்ப அதை பத்தி ஒரு முக்கியத்துவம், எந்த செயலா இருந்தாலும் அந்த செயலுக்குள்ள முக்கியத்துவத்தை பத்தியே ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தா தான் அது சம்பந்தமா ஆர்வமும் ஒரு எனர்ஜியும் சேர்ந்து வரும். அதனால இந்த நீங்க என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல உள்ள முக்கியத்துவத்தை நீங்க முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இது முக்கியமான செயல் நீ சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆர்வம் தானா வந்துடும், எனர்ஜியும் சொல்லுங்க. அதான் அவ்வளவுதான் செயல். நீங்க எடுத்துக்கிட்ட செயலினுடைய சிறப்பு அம்சம், அதனுடைய அவசியம், உங்களுக்கு எந்த வகையில எல்லாம் உதவி பண்ணும், யாருக்கெல்லாம் நன்மைங்கிற மாதிரி அதுல உள்ள நல்ல விஷயங்களை நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ள தெளிவுபடுத்திக்கிடுங்க. இப்படி நம்ம தெளிவுபடுத்துறதுனால நம்ம அகத்துக்குள்ள ஏதோ திணிக்கிற மாதிரி இருக்காது ஐயா? இது புறம்தானே, புறத்துக்கு நீங்க இந்த இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். புறத்துக்கானது தானே, உங்களுக்கு அகத்துக்கானது இல்ல. இது எல்லாமே புறத்துக்கு, அகத்துலதான் செயல்படுறீங்க, பட் இருந்தாலும் புறச்செயலுக்காக நீங்க செயல்படுறீங்க. சரிங்கய்யா. அதே போல இன்னொரு கேள்விங்க, இப்போ வந்து நம்ம இப்போ முன்னாடி கேட்டவர் மாதிரி தாங்க, நம்ம இப்போ தாட்டை வந்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வருதுங்க. கவனிக்கிறத பண்ணாமையும் நம்மளால இருக்க முடியும். நம்ம இப்படிலாம் கரெக்டாக அகத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு அப்படி முடிவு பண்ணிட்டு நம்ம விடுறப்பே நம்ம அகத்தை நம்மளையும் அறியாம நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயம் வருதுங்க. நம்ம கவனிக்கிறப்ப பார்த்தா வரக்கூடிய தாட்டை, எந்த தாட்டை புறத்துக்கு பயன்படுத்துறது, எந்த தாட்டை ஆஃப் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணுங்கய்யா.
இல்ல அது அதுவே உங்களை உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். புறத்துக்கு தேவையானதா தேவையில்லாததாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க மொத்தத்துல எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுங்க. புறத்துக்கு உங்களை அறியாமலே புறத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிடுவீங்க. புறத்துக்கு தேவையானதா இருந்ததுன்னா நீங்க உங்களை அறியாமலே அதை கீழே போட முடியாது. ஏன்னா அது புறம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால கீழே போட முடியாது. அதை நீங்க எடுத்துக்கிடுவீங்க. அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். மொத்தத்துல நீங்க எல்லா காட்டையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டா போதும். ஈஸியா எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ற மனோபாவம் வேணும் இல்லைங்களா? சில டைம் அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கு. இப்போ உணர்ச்சி உணர்ச்சி பர்டிகுலரா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சம்மந்த இப்ப சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரெண்டு மணி நேரம் நீடிக்குது, நமக்கே தெரியுது இந்த மாதிரி சந்தோஷம் ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. அது தானாவே தன்னை ரீடைன் பண்ணிட்டு ஓடிட்டே தான் இருக்குது. அதே போல சில டைம் வெறுப்பு வருது அப்படின்னா கூட அதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம், முன்னெல்லாம் நாலு கணக்கு இருக்குங்க, இப்போ ஒரு மணிக்கணக்கு தான் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியுது, அதை நம்ம கவனிக்கிறப்ப தெரியுது இது நம்ம கூட வந்துட்டு தான் இருக்கு, நம்ம இதை கவனிச்சிட்டு இருக்கோம், நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு வேற விஷயம் வந்து ஒட்டி அது ஆஃப் ஆயிடுது. அப்ப வந்தாலும் அனுபவிச்சுக்கலான்றீங்களா? அதாவது நீங்க அனுபவிக்கணும்னே அனுபவிக்க வேண்டாம், அதே மாதிரி சண்டை போடணும்னு சண்டை போட வேண்டாம். அது அதனுடைய வேலையை பார்க்குதுன்னுட்டு நீங்க அதுக்கு சுதந்திரமா விட்டுருங்க. அது அது அதனுடைய வேலை பார்க்குதுன்ற மாதிரி விட்டுருங்க. நீங்க உங்க தரப்புல எந்த வேலையுமே செய்யணும். ஓகேங்க ஓகேங்க, சிறப்புங்கய்யா, புரிஞ்சுதுங்கய்யா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஃப்ரீயா விட்டுறணும், ஃப்ரீனஸ் கொடுத்து நம்ம கவனிச்சாலும் அது நடக்கிறத ஓகே அக்செப்டட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான் இல்லைங்களா ஐயா? அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இது நீங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ கொஞ்சம் அதை நீங்க விடணும்னு விடுறதுங்கிற மாதிரி எல்லாம் வருது. பிறகு அதுக்கப்புறம் நீங்க விடணும்னு விடணும்னு இல்லை, அதுவாகவே போயிட்டு இருக்கும். அதுவாக போயிட்டு இருக்கும். சரிங்க சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு புக்கெல்லாம் படிச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவா வரங்கய்யா. சரியா சரி சரி, நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி கோபாலகிருஷ்ண சுந்தரம், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பத்மநாபன் சென்னை, உங்களை அட்மிட் பண்றேன். பத்மநாபன் நீங்க ஐயாட்ட பேசலாம், வாங்க அட்மிட் பண்ணிட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாரும் எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். ஐயா பிரச்சனை அடிக்கடி பிரச்சனை வரும்போதெல்லாம் கோபமும் சேர்ந்தே வருது ஐயா. ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வரும்போதெல்லாம் கோபமும் சேர்ந்தே வருது. சரி, நமக்கு வந்து கட்டுப்பட தான் கட்டுப்பட மாட்டேங்குது. நீங்க வந்து நாகரிகமா கையாளணும் சொல்றீங்க. இப்ப இந்த கோபத்தை நாகரிகமா எப்படி கையாளுறது, ஏதாவது உதாரணமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல அதாவது நீங்க சூழ்நிலையை பாத்துக்கணும். சில நேரங்கள்ல வந்து கோபம் வந்து தேவைப்படவும் செய்யும். அந்த இதுல நீங்க கோபத்தை பயன்படுத்தவும் செய்யலாம். இப்போ சொல்ல போனாங்கன்னா, இப்போ உங்க மனைவி மேலேயே நீங்க கோவப்பட வேண்டியது வருது. இன்னும் சொல்ல போனான்னு சொன்னா, அவங்க சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் வருது. நீங்க அதை வந்து கோபமா சொல்லவும் செய்யலாம், அல்லது நீங்க வந்து உப்பு ரொம்ப சூப்பரா இருக்கான்னு சொல்லி சொல்லவும் செய்யலாம். சொல்லிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, திட்டம். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நாசுக்கா சொல்றதுல கொஞ்சம் ஹியூமரஸா ஹேண்டில் பண்ணிக்கலாம். மொத்தத்துல நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும். அது நம்ம கோபத்தை காட்டணும்னு சொன்னா அது அத அதோட வேற ஏதாவது வகையில ஆல்டர்னேட்டிவா பண்ணா அது கொஞ்சம் அந்த சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா சூழ்நிலையே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சூழ்நிலையா மாறிடும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அடுத்து ஐயா இன்னொன்னு ஐயா, ஐயா கேக்கலங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. ஓகே, ஏன்னா நான் ஹெட்செட் வச்சு பேசல, அதனால உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் ஐயா. ஐயா இப்போ இந்த ஆன்மீகத்துல வந்து நல்ல ஞானம் அடைஞ்சவங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல ஐயா, அவங்க எல்லாம் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. ஆனா அது வந்து ஞானிகளுக்கு சொல்ற மாதிரியே இருக்கு, அஞ்ஞானிகளுக்கு சொல்ற மாதிரி இல்ல. இப்ப நீங்க நல்லா அஞ்ஞானிகளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு, அது ரொம்ப நல்லா எளிமையா இருக்கு ஐயா. சரி, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றேன் ஐயா. சரியா சார், தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா.
நன்றி பத்மநாபன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மீனாட்சி அவங்க வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். வாங்க நீங்க பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? டிநகர்ல இருந்து பேசுறேன் சார். புரிதல் நம்மளுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு நிதானம் வந்தது. நேற்று வரைக்கும் நம்ம இக்னரண்டா இருக்கோம். சோ இந்த இதெல்லாம் உங்களுடைய புக் படிச்சோ இல்ல இந்த கைடன்ஸ் எல்லாம் கேட்டு நம்மளுக்கு அந்த புரிதல் வந்துருது. இப்ப நம்ம கூட டிராவல் பண்ணிருக்கேன், நம்ம ஃபேமிலியில என் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பழைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் எப்படி இருந்தேன்னா அது மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த புரிதல் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பர்ஃபெக்டா இருக்கும், இன்னும் சீக்கிரம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற வேகத்துல இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் மாறாததுனால அதுவே நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் மாதிரி ஆயிடுறது. சில டைத்துல ஏத்துக்க முடியுது, பல டைத்துல அந்த நம்மளுடைய மனோவேகத்துக்கு அவங்களும் வரலையே, நான் இப்போ இவ்வளோ இப்போ நான் ஒரு 90% தெளிவா இருக்கேன்னா இந்த தெளிவுக்கு அவங்க இன்னும் வரல அப்படிங்கறத மறந்து போயிடுது. நம்ம அந்த பழைய சுபாவத்துல இது கூட தெரியலையா இது கூட பண்ணலையா அப்படின்னு ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி வருது நம்மளுக்கு. அது வராம இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு அஃபர்மேஷனா இல்லாட்டி எப்படி நம்ம அந்த எண்ணத்தை வச்சுண்டா, அதாவது அந்த அகத்தை எந்த மாதிரி நம்ம சமன்படுத்தி வச்சானா அந்த இம்பேலன்ஸை என்னால ஓவர் கம் பண்ண முடியும். நான் அவங்கள மாத்த முடியாது, பட் நான் நேத்திக்கு புரிஞ்சதுனால எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், நான் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ண நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அதனோட வித்தியாசம் தெரியாது. அப்ப அதே வேகத்துக்கு அவங்களும் வரணும், எல்லாரும் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதே வேகத்துக்கு வரணும், அதே பர்ஃபெக்ஷனுக்கு வரணுங்கிற அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் என்ன வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்க ஏற்கனவே கொஞ்சம் தப்பு பண்ணா கண்டுக்காம இருக்கிறது இப்ப நமக்கு இப்ப ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால அவங்க தப்பு பண்ணதெல்லாம் நமக்கு பெருசா தெரியற மாதிரி ஆயிடுது. சோ இந்த இம்பேலன்ஸ் எம் மைண்ட்ல இருந்து போகணும்னா, என்னோட எண்ணத்திலயோ இல்ல அகத்துல இருந்து போகணும்னா, இல்ல நான் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இல்ல இந்த இம்பேலன்ஸும் கூட நேச்சுரலிட்டி எடுத்துக்கிடுங்க, அதுவும் காலப்போக்கில் சரியாயிரும். இப்போதைக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத நீங்க கொஞ்சம் வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து நாம நல்லா இருக்கோங்கிறனால நம்ம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குள்ள எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மெயின். அங்க வந்து நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறதோட எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்கிற மனப்பான்மை தான் வீட்டுக்கு நல்லது. அதனால நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ போங்க. மனசுல இருந்து வர்றதெல்லாம் நீங்க அதை பொருட்படுத்த வேண்டாம், அது தன்னாலே சரியாயிடும். சரி தேங்க்யூ சார். ஓகே சோ நன்றி, உங்களை நான் மீட் பண்றேன். மைதீன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க. மைதீன் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க ஐயா. பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஸ்வீட் மெமரிஸ் இருக்கிறாங்களா ஐயா, இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்ல நடந்தது நம்ம மறக்க முடியாத சம்பவங்கள் இதெல்லாம் சில சமயம் வந்து நம்மள அப்படியே ஆக்குபை பண்ணிருந்தது அந்த மாதிரி மெமரிஸ். இப்ப ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்டோட போனது வந்தது ஓகேங்களா, காலேஜ் லைஃப் அப்பா அம்மா கூட இருந்த சின்ன வயசுல இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் சில சமயம் நம்மள அறியாமலே வந்து அதுல ஆக்குப்பை ஆகுற மாதிரி தோணுது. இது எப்படி ஹேண்டில் பண்றது? சரி, நீங்க போர் அடிச்சதுன்னா அந்த மெமரியில இருந்துக்கணுங்க. இப்போ லாக்டவுன் பீரியட்ல அவங்க ஒரே ரூம்ல போட்டு உங்க சித்தி ஒண்ணும் இருக்காது, பழைய மெமரியா போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாங்கலாம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. ஓ சரி 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 சரி. இல்ல எனக்கு என்ன டவுட்னா அதுல போகும்போது சில சமயம் என்னன்னா அந்த ஸ்வீட் மெமரிஸ் பேட் மெமரிஸ் உள்ள மிங்கிள் ஆகி உள்ள வர்ற மாதிரி சில சமயம் ஆயிருக்கு. நம்ம அந்த மெமரிஸ்ல போய்கிட்டு இருப்போம், சப்போஸ் ஏதாவது ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இதுவும் உள்ள வந்து டக்குனு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி உள்ள வர்ற மாதிரி. ஆக்சுவல் ரெண்டுமே ஸ்வீட் மெமரிஸ் போய்கிட்டு இருக்க சமயத்துல அப்படி தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸும் உள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு க்வெஸ்சன் ரொம்ப நாளா இருந்தது ஐயா, இப்ப சொன்ன இதை வச்சு நான் திரும்பவும் கேக்குறேன் ஐயா. அப்ப நம்ம மனசுக்குள்ள சில காரியங்களை செய்யணும், நல்லதா நிறைய இதுகளை செய்யணும்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ண
மரணத்தை தடுக்கிற மாதிரி சில இதுகள் இருக்குது. அப்ப நம்ம ஒரு ஏமோ வச்சு நம்ம மனசுக்குள்ள இதை வச்சு இதனால இது நல்லதுன்னு சொல்லி நம்ம ஃபார்வர்ட் பண்ணா அந்த எண்ணங்கள் இதாகுமா ஐயா, செயல்படும் ஐயா? இல்ல, அது வந்து நாமளும் தான் நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கோம், உடனடியா எல்லாத்தையும் செயலை உடனே எதிர்பார்க்க முடியாது. அது அதுக்குள்ள சூழ்நிலை வரும்போது செயலுக்கு வரும். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து நல்ல எண்ணத்தை வச்சுக்க வேண்டியதுதான். செயலுக்கு தேவையான எண்ணங்கள்லாம் வச்சுக்கிட்டுறதான் நம்முடைய கடமை. நல்ல கடை எண்ணத்தை வச்சுக்கிட்டு நாம நல்ல செயல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணத்தான் செய்யணும். அதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதுங்கிற இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். சரியா சரியா ஐயாவுடைய இது ப்ரோக்ராமும் ஐயாவுடைய இதுவும் எத்தனையோ ஐயா 40 வருஷமா தேடி கண்டுபிடிச்ச விஷன் அறியுது. அந்த விஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஐயா. சரி, நிறைய காரியங்கள்ல நான் எப்படியோ இருந்தேன், பட் இப்ப எவ்வளவோ நிறைய விதா சேஞ்ச் ஆயிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி. இந்த கேக்குறோம் எனக்கு என்ன ரொம்ப நாளா இருந்துச்சு. எனக்கு ஐயாக்குள்ள அந்த இதுலயும் உங்க இதுலயும் பங்கெடுக்கணும், நிறைய காரியங்கள் செய்யணும்னு ஆசை. பட் சிச்சுவேஷன்ஸ் என்ன, நான் இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியடு, நம்ம பேக்ரவுண்டா உள்ள இதெல்லாமே அதை கைகூட மாட்டுது. அது எனக்குள்ள ஒரு விருப்பல் இருந்துட்டே இருக்குது, என்ன பண்றது, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு அதான் ஐயா கேட்டேன். சரியா, ரொம்ப சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. ஓகே டாக்டர், நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி ஐயா. ஜேபி ராமகிருஷ்ணன், நீங்க வந்து ஒரு ஆடியோ க்வெஸ்சன் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, நான் இது வந்து ஹோஸ்ட் வந்து ஓபன் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியாது, யாருக்கும் கேட்காது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் அந்த கேள்வியை நீங்க ஐயாட்ட கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ராமகிருஷ்ணன், தயவுசெய்து நீங்க ஐயாட்ட நேராக கேளுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேளுங்க. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இருந்தாலும் அந்த உணர்வு வந்து எக்ஸ்பிரஷன் ஆனாதான் நமக்கு தெரியும். அது எக்ஸ்பிரஷன் ஆகாமலும் உணர்வு நிலை இருக்கு. அதான் இருப்பு நிலைன்றது. ஆமா, இருப்பு நிலைன்னு சொல்லலாம். அதான் இருப்பு நிலை, அது இருக்குது அவ்வளவுதான். அது உணர்வு, அது உணர்வு இருக்குது ஐயா, இருக்குது அவ்வளவுதான். ஆனா உணர்வு இருக்குதானே அது? அதான் உணர்வோட தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது உணர்வு உணர்ச்சியா வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அது புரியுது ஐயா. அப்ப இதுல எங்க ஐயா ஆன்மா விடுதலை இதெல்லாம் எங்க ஐயா வருது? இப்ப ஆன்மா அவ்வளவுதான், இருப்பு நிலையத்தான் நீங்க ஆன்மான்னு சொல்லிக்கிடணும். இருப்பு நிலையத்தான் நம்ம ஆன்மான்னு சொல்லிக்கிறோம் ஐயா. அப்ப அது விடுதலை அடையணும்ன்றது எதுல இருந்து ஐயா? அப்ப விடுதலை அடையணும், விடுதலை வந்து ஆன்மாவுக்கு விடுதலை தேவையில்ல, மனசுக்கு தான் விடுதலை. மனசுக்கு தான் முக்தி, மனசுக்கு தான் இப்ப விடுதலை வேணும்ன்றது. ஆமா, மனசுதான் வந்து பந்தத்துல, எது பந்தத்துல மாட்டுதோ அதுதான் விடுதலை. பந்தத்துல மாட்டுறது மனசு தானே. ஆன்மான்றது உணர்வு, அது மூலம் நம்ம உணர்ச்சியா வெளிப்படுறது மூலமா வர்ற மனசுக்கு பந்தம் ஏற்படுது, அப்படி வருதாயா? ஆமா ஆமா, அந்த பந்தத்துல இருந்து விடுதலை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, நன்றி. அதான் டவுட் வந்தது ஐயா. தேங்க் யூ, நன்றி ஐயா. நன்றி பாலச்சந்தர். மியூட் சார். ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களை அன்வைட் பண்றான். வாங்க மைதின். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா மனசு வந்து இந்த சோம்பேறித்தனத்தே ரொம்ப நாட்டமா இருக்கு ஐயா. அது இப்படியா? இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து சும்மா இருக்கதான் விரும்புறாங்க. ஆனா மனசு சும்மா இல்ல, ஆனா சும்மா இருக்கதான் விரும்புறாங்க. வேலை பார்க்க சொன்னா பார்க்க மாட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரலா உள்ள க்வெஸ்சன் ஐயா. இது எப்படியா, இதை எப்படி எடுத்துக்கிறது ஐயா? இல்ல, எப்பவுமே எதையாவது ஒண்ணு நீங்க திருப்பி திருப்பி பண்ணது வந்து ஒரு போர் அடிக்கும். போர் அடிக்கிறதுல நம்ம ஒரு ஆர்வத்தோட செய்ய முடியாது. இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் இயற்கை தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ல நீங்க கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். சோம்பலம் நீக்கிறோம், அது சோம்பலம் ஒரு ஒண்ணுதான் எடுத்துக்கிடுங்க.
ஓகே ஓகே இன்னொரு क्वेश्चनயா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஏதோ ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செயல்ல கவனத்தை விட அது ரிசல்ட் கவனம் தான் அதிகமா இருக்குயா இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு லாபம் வரும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ரிசல்ட் மூலமா ரிசல்ட்டை நோக்கி தான் நம்மளுடைய கவனம் எல்லாம் இருக்குது ஆனா செயலை நோக்கி கவனம் போக மாட்டேங்குது மனசுடைய இயல்பு இது எப்படியா மாத்துறது இல்ல இது முதல்ல அப்படித்தானே இருக்கணும் நீங்க முதல்ல நீங்க ரிசல்ட்டை பார்த்து தான் நீங்க படையுடைய பிக்கப் பண்ண பிறகு நீங்க செயல மட்டும் கவனத்து செலுத்தினா போதும் இப்போ நீங்க ரிசல்ட்டோட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த செயல கண்டி பண்ணணுமா விட்டுறணுமா வேற தொழில மாத்தணுமாங்கிறதெல்லாம் முதல்ல நீங்க ரிசல்ட் வச்சுதானே முடிவு போடணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறதா நல்லது பிறகு நீங்க அதுல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டை பத்தி கவனப்படாதபடி செயல்ல ஈடுபட்டாங்க ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வந்துதான் தீரும் அது ஏன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருது அதனால அதுக்கப்புறம் நீங்க செயல்ல கவனத்தை செலுத்தலாம் நிறைய டைம் பாத்தீங்கன்னா அந்த கனவுலயே மிதக்கிறான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கனவுலயே மிதக்காத செயல்ல காட்டியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த கனவுல மிதக்குறனா அந்த ஒரு இன்பத்துல அது புடிச்ச மாதிரி அதுலயே போற மாதிரி செயல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனா அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சோன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்தை அதை நோக்கி மனசு போகுது செயல்ல பண்ணமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பழக்கப்படுத்தினால இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஆமா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்தீங்கன்னா அதெல்லாம் அதுல ரொம்ப இது பண்ணாதபடி ஆனா அதுக்காக போராட வேண்டாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு நீங்க செயல்ல எடுக்கணும் ஓகே இது நிறைய தடவை நடந்திருக்கு லைஃப்ல நான் பாத்திருக்கேன் நிறைய தடவை நான் என்னுடைய செயல கவனக்குறை வர காரணமே அந்த ரிசல்ட்டுடைய அந்த இன்ப நாட்டம்ல அந்த ஒரு இமேஜினரி அடிக்கடி வந்துட்டு வந்து போவோம் நம்ம இப்படி பண்ணலாமா ஐ மீன் ரிசல்ட் வந்த பிறகு என்ன நடக்குமோ அதை நான் இப்பவே பிளான் பண்றது செயலுக்கு பிளான் பண்றது கிடையாது அந்த ரிசல்ட் வந்த பிறகு அதுல இருந்து நான் என்ன ஏதோ ப்ராஃபிட் கிடைக்கும் வச்சுக்கேன் அந்த ப்ராஃபிட்டை நான் எப்படி செயல்படுத்தணுங்கிற மாதிரிதான் திங்கிங் ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்கு செயலை நல்லா பண்ணாதான் அந்த ரிசல்ட்டே கிடைக்க போகுது அந்த ப்ராஃபிட்டே கிடைக்க போகுது ஆனா அந்த செயல கவனம் போகாம ரிசல்ட் அந்த ப்ராஃபிட் வந்தப்பறம் ப்ராஃபிட் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அதை வச்சு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய தடவை வந்து இந்த செயலை வந்து டிவியேட் பண்ணி விடுதியா நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன் லைஃப்ல இப்போ உங்களுக்கு அதனால ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ மோசமாயிரும் நஷ்டமாயிரும்ங்கிற மாதிரி திங்கிங் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து செயல கூட ஆர்வம் இல்லாம போயிரும் பாத்தீங்களா இது ஒரு வகையில உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறனால ஒரு செயல ஆர்வமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு அளவோட இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மைதீன் ரீட் பண்றேன் ஐயா ரெண்டு க்வெஸ்சன் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் 2 மினிட்ஸ் 2 க்வெஸ்சன்ஸ் முனுசாமி உங்களை அன்மியூட் பண்றேன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா இப்போ ஒரு ஒரு மனிதனுடைய முடிவு என்னவா இருக்கும் ஐயா அதாவது இந்த வாழ்க்கையின் முடிவு என்னவா இருக்குங்க ஐயா ஒரு தொடக்கம்னு நம்ம வந்திருக்கோம் இதுக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா இது எதுவா இருக்கும் உங்களுடைய கருத்துங்க ஐயா இல்ல இப்ப நம்ம வந்து என்ன முடிவு உங்களுக்கு ஏதோ வேணுமா நீங்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க எந்த முடிவு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ மொத்தத்துல நம்மள அறியாமலே ஏதோ ஒண்ணு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் அதனால அது நம்மள வாழ்க்கை எங்க கூட்டிட்டு போதோ போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா நம்ம சரியான அது எடுத்துக்க முடியாது இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நிலைமைக்கு வர முடியாது இல்லையா இது வந்து நம்ம மரணத்துக்கு பிறகு கூட கண்டினியூ ஆகுது இல்லையா அடுத்த பிறவி தோறும்னு வருதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அதனால என்ன ஒரு முடிவிடம் இல்லாத ஒரு பயணம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால நாம வந்து நீங்கதான் முடிவு பண்ணிக்கிடணும் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாங்கிற முடிவுக்கு நீங்க தான் வரணும் மற்றபடி அதுவா போறது வந்து அது எங்கேயோ போயிட்டு இருக்கு ட்ரெயின் போற மாதிரி அதுவா போயிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஊர்ல இறங்கிடலாம் அல்லது எந்த ஊரை நோக்கி போகணுமோ அந்த ட்ரெயின்ல ஏறி முடிவுல இப்ப இறைவனை கலக்கிறது அப்படின்னு நம்மளுடைய முடிவுன்னு பார்த்தா இறைவனை நிலையில கலக்கிறது சொல்றாங்க அதெல்லாம் எப்படிங்க இல்ல அது வந்து இறைவனோட கலக்கிறதுன்னா எப்பவும் நம்ம இறைவனோட தான் கலந்துதான் இருக்கிறோம் அதனால நம்ம என்மதாம்பை கலக்கணும்னாலே இப்ப எப்படி பிரயாணத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரிதான் அர்த்தம் அப்ப நீங்க இருக்கிறது இப்பவுமே கலந்துதான் இருக்கிறீங்கிறத ரெகனைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே
நன்றி முருசாமி, உங்களை மீட் பண்றேன். மீட் ஆயிட்டு ஐயா, உங்க எது மீட் ஆயிருக்கு? அது முடிகிற நேரம் ஆச்சு. இந்திரா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். பேசுங்க ஐயாட்ட, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நான் சௌக்கியமா ஐயா, இந்திரா பேசுறேன். இப்ப என்னன்னா, இப்ப நான் ஒர்க் பண்ணும் போது 10% தான் அந்த தாட்ஸ் எல்லாம் அதெல்லாம் தெரியுது ஐயா. இல்லாத போது, சும்மா இருக்கும் போது கொஞ்சம் நிறைய தாட்ஸ் வருது, ஒரு 50% மாதிரி. தூக்கும் போது கொஞ்சம் வருது. அதே மெடிடேஷன் பண்ணும் போது இன்னும் நிறைய எக்ஸலேட்டர் மாதிரி அந்த தாட்ஸ் அப்படியே ஒரு செகண்டுக்கே நிறைய வர மாதிரி தெரியுது ஐயா. அப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் கூடனும் இதே நடக்கிறது. நம்ம சும்மா வேலை பண்ணாலும் அந்த வேரியேஷன் இருக்கு, 10%, 50%, அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும் போது இன்னும் ஜாஸ்தி உள்ளேந்து நிறைய வருது, அது போகுது மாதிரி, அந்த மாதிரி இருக்கையா அது? இப்ப நார்மலா மெடிடேஷன் பண்ணாலும் கூட நம்ம நிறைய பேர் முடிவு அந்த அறிவோட வச்சுட்டு வர வேலையிலோ முடிவு பண்ண முடியலன்னு போது மெடிடேஷன் பண்ணா அந்த பேலன்ஸ் வருது. அதுதான் கொஞ்சம் புரியுறது ஐயா எங்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா அதுக்கு? எனக்கு புரியலையே. அதாவது இப்போ மெடிடேஷன் பண்றதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தோணுதா? ஆமாய்யா. என்ன லாபம்னா, நிறைய தாட்ஸ் வெளியில போகுது அப்பதான். நார்மலா டே டைம்ல வந்து ஒர்க் பண்ணும் போது நமக்கு அவ்வளவு தெரியறது இல்ல, ரிப்பீட்டடா தாட் வந்து நமக்கு வந்து அந்த தெரியறது இல்ல. மெடிடேஷன் பண்ணும் போது ரிப்பீட்டடா வர்றது, அது போது மாதிரி தெரியுது நம்ம விட்டுட்டு அந்த பிரவாகத்துல நிறைய. அந்த 15 மினிட்ஸ் பண்ணாலே நம்மளோட தாட்ஸ் எல்லாம் கிளீன் ஆகுற மாதிரி அந்த ஒரு ஹோலினஸ் வருது உள்ள நமக்கு, அந்த மனசுக்குள்ள. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம புற செயல் பண்ணும் போது நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம டெசிஷன் எடுக்கணும், இது நல்லது கெட்டதான்னு சொல்லும் போது அங்க பேலன்ஸ் கிடைக்கிறது. அதுக்கு மெடிடேஷன் பண்ணது நல்லது தானே ஐயா சொல்றேன். என்ன சொல்றீங்க? நீங்க ஞானத்துக்கும் மெடிடேஷனுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்ற மொழிய, தியானத்துல நிறைய லாபங்கள் இருக்கு இல்லையா, அந்த லாபத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சிம்பிளா பண்றதுனால தூக்கம் கூட நல்லா வருது நமக்கு. ஒரு சரி ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ. அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.